ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு முறையை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் வந்து குழையாமல் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்ப்போம். எல்லாம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து கறியை கழுவிட்டு மஞ்சள்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி அந்த கறி கூடயே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தயிர் வேணால் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்க்கலை. இந்த மசாலாலாம் அரை மணி நேரம் அப்படியே கறி கூட சேர்ந்து ஊறட்டும். இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 200 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கிலோ செய்கிறீங்கன்னா 200 எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக அரைஞ்சி நாங்கள் சேர்க்குறோம். மல்லாட்டு எண்ணெய் தான் ஊற்றிருக்குறோம். பொடியாக அரிஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் இந்த கூட சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய் சேர்க்குறோம். நல்லா செவக்க வதக்கணும். வெங்காயத்தில் வதங்கி வந்துடுச்சு வெங்காயம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கணும். இது கூட புதினா, கொத்தமல்லியும் நல்லா சேர்த்துக்குங்க. பொடியாக அரிஞ்சு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். செவக்க நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச கறியை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடணும். நல்லா வதக்கிடணும். மூடி போட்டு கூட நாங்கள் மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் மூடி போட்டு வேக வச்சாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. கிண்டி விட்டுக்கலாம். வதங்கி வந்துருச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசினாக்கா 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் குழையாமல் வரும். 2 கிளாஸ் ஊற்றுங்கன்னா புது அரிசியாக இருந்தால் குழைஞ்சிரும். அதனால 1.25 கிளாஸ் ஊற்றிக்கிங்க. கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம். பாசுமதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்குறோம். அது போட்டுக்கலாம். தண்ணி இல்லாத வடித்து போட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு இந்த இப்போயே பார்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இல்லைன்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம புளிஞ்சி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. மூடி வச்சு நீங்கள் விசில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் வச்சுக்கலாம். வெந்து ரெடியாகி வந்துருச்சு. சாப்பாடு பரிமாறிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.